வாழ்க வளமுடன். இறை அருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமரூபாய் தீமகி தன்னு சோம பிரஜோதியார். ஆதிகுரு ஸ்ரீ காகபுஜண்டரின் பெருநூல் காவியம் 1000 பாடலும் விளக்கமும் பாடல் எண் 42. குண்டலியை கண்டார்க்கார் கற்கும் என்பார், குண்டலினி இருப்பிடமும் மூலம் என்றார். குண்டலினி தானந்தகால் நரம்போதல்லோ, ஒருந்தண்டோ முள்ளெழும்போ பிடரிமார்போ. குண்டலியே என்றவர்கள் பெயரார் சொன்னார், கொத்தலத்தின் பெருமதனை சொல்லினார்கள். குண்டலியே வாய் திறக்க பேசும் என்றார், குருவென்றார், பாலை என்றார், குமரன் என்றாரே. இதுதான் பாடல். பாடல் வரியிலான விளக்கம், குண்டலினியை கண்டுவிட்டால் கூடிடுமாம் அறிவும் அழகும். குண்டலினின் இருப்பிடம்தான் மூலாதாரம் என்பார்கள். குண்டலினி என்பதின் கூறுபாடு கூற எலும்போ நரம்போ தோலோ சதையோ எலும்போ பிடரியோ மார்போ எதுதான் குண்டலினி என்றுதான் கூறிடவும் இயலுமோ. குண்டலினி என்றால் காற்றோடு நெருப்பும் கலந்திட்ட உருவமில்லா கடல்தான். ஆகவே குண்டலினி என்பதான குறிப்பிட்ட பெயரையும் யோகத்தையும் யார்தான் யோசித்து உரைத்தனரோ. குண்டலினி இருந்திடும் கோட்டையின் பெருமையோடு அதனால் கிடைத்திடும் அனைத்தான நன்மைகளையும் சித்தர்களே இவ்வுலகுக்கு சிறப்பாகவே கூறி வைத்தனர். குண்டலினி வாய் திறந்தால் நாதங்கள் பேசிடுமே. குண்டலினி சக்தியேதான் குருநாதர் என்பார்கள். குண்டலினியாம் அதுவேதான் குலம் காக்கும் வாலை என்றனர். எழிலோடு இளமை கொண்ட குமரன் என்றும் உரைத்தனரே. பாடல் 43. என்றவர்கள் பஞ்சபோத அந்தங்கானார், இறக்கீரேன் நீருட்டு கிணறு போல. குண்டதனின் மேலிருந்து வீழ்வார்போல், குதித்து வந்த அறையதனில் நிற்பார்போலே. நீண்டவர்கள் கை மல்லும் கட்டுவார்போல, நேழ்த்துகிறேன் யோகம் மல்லும் குண்டலித்தாய். வென்றவர்கள் தரக்குள் காணுமார்க்கம் விதிக்கிறேன் உச்சி தொட்டு பாதம் மட்டே. இப்பாடலுக்கான விளக்கம், இவ்வாறு உரைத்தவர்கள் எதையதை அறிந்தாலும் பஞ்சபூதங்களின் முடிவுகளை பார்த்திட மாட்டார்கள். அத்தகைய ஞான கூறுகள் அனைத்துமே இப்பணுவலில் வையகத்தார் அறிந்திடவே வாரி வாரி இறைத்துள்ளேன். கிணற்றிலிருந்து தூர்வாரி கிடைத்ததை இறைத்தது போது நிலத்திலிருந்து பொங்கிடும் நீரூற்று போன்றுதான் விளக்கமுடன் தெளிவாகவும் விரிவாகவும் உரைத்துள்ளேன். குந்தத்தின் மேலிருந்து குட்டிக்கரணம் அடித்துதான் தரையின் மீதினில் தான் வந்து நிற்பது போல் கால் அகட்டி நின்றபடி கை மல்லுகட்டி குஸ்தியிட அழைப்பது போன்றுதான் அனைத்தான உண்மைகளையும் நிதானமாக நிகழ்த்தியே நிதர்சனமாய் காட்டியுள்ளேன். யோக ஞானம் சித்திக்கவே என்னாலும் மல்லுகட்டி கொண்டாத முயற்சியோடு குண்டலித்தாயை வசப்படுத்து முயற்சியில் வென்றவர்கள் மெய்ப்பொருளை காணும் வழிகளையும் உச்சி தொட்டு பாதமறை உள்ளபடியே விரித்துரைப்பேன். வாழ்க வளமுடன். ஓம் சித்தேஸ்வராய நமகே.